வணக்கம். திருக்கோவில்கள் தரிசனத்தில் இன்று மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்றுரைத்த பெருமாள் சைனகுலத்தில் அருபாலிக்கும் அருள்மிகு சரங்கபாணி திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப்போகிறோம். கும்பகோண நகரின் மத்தியிலேயே அமைந்துள்ளது பழமையும் பெருமையும் வாய்ந்த சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான இத்திருக்கோவில். நாராயண நம்மாழ்வார், பேயாழ்வார், திருமலிசையாழ்வார், திருமங்கையாழ்வார், பெரியாழ்வார் என்று பல ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமாளின் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக போற்றப்படும் திருத்தலம் இது. பதினோரு நிலைகளை கொண்ட 150 அடி உயரமான கோபுரம் அமைக்கப்பட்டுள்ள கோபுர வாயிலை கடந்து உள்ளே சென்றால் முகமண்டபம் அமைந்துள்ளது. பெருமாளின் திவ்ய தேசங்களில் பெரும்பாலும் வைகுண்ட ஏகாதசி என்று திறக்கப்படும் சொர்க்கவாசல் அமைந்திருக்கும். ஆனால் இத்திருக்கோவிலில் அருள்பாலிக்கும் சரங்கபாணி பெருமாள் வைகுண்டத்திலிருந்து நேராக வந்து இத்தலத்தில் எழுந்தருளி அருள்பாலிப்பதாக ஐதீகம் இருப்பதால் இத்தலத்தில் தனியாக சொர்க்கவாசல் இல்லை. இப்பெருமாளை மனமுருகி நம்பிக்கையுடன் செவித்தாலே பரமபதம் கிடைக்கும் என்பது ஐதீகம். மண்டபத்தை கடந்து உள்ளே சென்றால் அழகான துவாரபாலகர்களின் சிலை காணப்படுகிறது. பின்பு இடதுபுறமாக சென்று தனி சன்னதியில் அருள்பாலிக்கும் கோமலவல்லி தாயாரை வணங்கி மார்கழி மாதம் ஆதலால் உத்தராயண வாயில் வழியாக சென்று கருவறையில் அருள்பாலிக்கும் சாரங்கபாணி பெருமாளை தரிசனம் கண்டோம். இத்தலத்தில் கருவறையை சுற்றி நவ நரசிம்மர் சிலைகள் காணப்படுகிறது. இத்தலத்தின் கருவறை மண்டபம் யானைகள் இழுத்து வரும் தேர் போன்ற அமைப்பில் அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது இத்தலத்தில் அருள்பாலிக்கும் சாரங்கபாணி பெருமாள் தேரில் வந்து இத்தலத்தில் தாயாரை மனம் புரிந்ததாகவும் அதன் பொருட்டு தேர்வடிவில் இந்த மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அறியப்படுகிறது. பொதுவாக சங்கு சக்கரத்துடன் அருள்பாலிக்கும் பெருமாள் இத்தலத்தில் சாரங்கம் என்னும் மில்லை ஏந்தி அருள்பாலிப்பதால் பெருமாளுக்கு சாரங்கபாணி என்ற திருநாமம் வந்ததாக கூறப்படுகிறது. இத்தலத்தின் கருவறையில் பெருமாள் உத்தான சைனத்தில், அதாவது சற்று எழுந்த நிலையில் அருள்பாலிப்பதற்கு பின்னால் வரலாறு ஒன்று கூறப்படுகிறது. அதாவது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒருமுறை திருமலிசை ஆழ்வார் இத்தலத்திற்கு வந்து பெருமாளை வணங்கி மங்களாசாசனம் செய்யும் பொழுது ராமாவதாரத்தில் 12 ஆண்டுகள் வனத்தில் கால்வலிக்க நீ நடந்ததினால் பள்ளி கொண்டாயோ என்று பெருமாளை பார்த்து பாடும் பொழுது உடனே பெருமாள் எழமுயல திருமலிசையாழ்வாரோ இதே திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்க வேண்டும் என்று வேண்ட பெருமாளும் சற்று எழுந்த நிலையில் இத்திருக்கோவிலில் உத்தான சைனத்தில் அருள்பாலிப்பதாக தலவரலாறு கூறுகிறது. மேலும் நாதமுனி என்ற பக்தர் 12 ஆழ்வார்கள் பாடிய பாடல்களை 4000 திவ்ய பிரபந்தமாக தொகுத்ததற்கு இத்தலத்தில் அருள்பாலிக்கும் சாரங்கபாணி பெருமாளே உதவியதாக கூறப்படுகிறது. அதாவது ஒருமுறை நாதமுனி என்ற பக்தர் இத்தலத்திற்கு பெருமாளை சேவிக்க வந்தபொழுது சில பக்தர்கள் பெருமாளின் பெருமையை பாடும் பொழுது 1010 என்ற வரியை பாடியதை கேட்டு அவர்களிடம் பெருமாளை போற்றி 1000 பாடல்கள் உள்ளனவா என்று வினவும் பொழுது அவர்களிடம் அதற்கான விடையேதும் கிடைக்காததால் பெருமாளே எப்படியாவது இந்த பாடல்கள் கிடைக்க அருள்வா என்று வேண்ட பெருமாள் அவரின் கனவில் தோன்றி
ஆழ்வார் திருநகரி என்ற ஊருக்கு சென்று நம்மாழ்வாரை வணங்கி அவரிடமிருந்து இந்த பாடல்களை நீ பெறுவாயாக என்று கூறினாராம். அதன் பொருட்டு நாதமுனி தற்பொழுது தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஆழ்வார் திருநகரி என்ற ஊருக்கு சென்று நம்மாழ்வாரை கண்டு இந்த பாடல்களை பெற்று அவற்றை 4000 திவ்ய பிரபந்தமாக தொகுத்ததாகவும் அறியப்படுகிறது. இப்படி ஆழ்வார்கள் பாடிய பாடல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள தலங்களே பெருமாளின் 108 திவ்ய தேசங்களாக போற்றப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தலத்தில் பெருமாள் ஆண்டுதோறும் தன் பக்தர் ஒருவருக்காக திதி கொடுக்கும் நிகழ்வு நடைபெறுவது ஆச்சரியமாக உள்ளது. அதாவது நாராயணசாமி என்ற பக்தர் இத்தலத்தின் பெருமாள் மீது பூரண பக்தி கொண்டிருந்ததாகவும் அவரே இத்திருக்கோவிலின் கோபுரத்தை கட்டியதாகவும் தீபாவளி திருநாள் ஒன்றில் அவர் இறந்து போக அவருக்கு குழந்தைகள் ஏதும் இல்லாத காரணத்தினால் பெருமாளை அவருக்கு இறுதி சடங்கு செய்ததாகவும் கூறப்படுகிறது. அதாவது அவர் இறந்த மறுநாள் கோவிலை அர்ச்சகர் திறந்த பொழுது பெருமாள் பக்தருக்கு இறுதி சடங்கு செய்த கோலத்தில் ஈர வேட்டியுடனும் மாற்றிய பூணூலுடனும் தர்ப்பையுடனும் இருப்பதை கண்டதாகவும் அதன் பொருட்டு இன்றளவும் வருடந்தோறும் தீபாவளி திருநாளில் பெருமாள் அந்த பக்தருக்கு திதி கொடுக்கும் நிகழ்வு நடைபெறுவதாகவும் கூறப்படுகிறது. மார்கழி மாதத்தில் பெருமாளின் திவ்ய தேசத்தை தரிசனம் செய்த மன நிறைவுடன் இக்காணொலியை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தரிசனம் செய்யப் போகிறோம்